தாங்கி வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல தாங்கி வாய்ஸ் கழுதை குரல், கழுதைனால எல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். இப்போலாம் முன்ன மாதிரி உங்களை அதிக படங்களில் பார்க்க முடியல, டிவி சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியுது. நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? நல்ல கேள்வி அப்படின்னு நான் சொல்கிறேன். உண்மையாகவே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன படங்கள் உங்களால் பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ அஜித் சார் கூட நினைக்கும் போது அது வந்து பயங்கர ரீச் ஆகும். இடையில ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அது வந்து பயங்கர ரீச் ஆகும். இப்போ ஒரு சில படங்கள் ஓடாமல் போயிருக்கும், ஆனால் அதுவும் ரீச் ஆகும் இப்போ வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இடையில எனக்கு கொஞ்சம் படம் கம்மி தான். நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு உங்களோட ஆசீர்வாதத்தில். அதை வந்து கீரவன் நடிக்கிற ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். வாழ்க விவசாயி, வெட்டி பசங்க, சூரியனும் சூரியகாந்தியும் அப்படின்னு ஒரு மூணு படங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க விவசாயி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, சீக்கிரமாக திரைக்கு வந்துடும். மற்ற படங்கள்லாம் மூவிங்கில் இருக்குது. அது இல்லாமல் வல்லவனுக்கு வல்லவன், வைரி, பூம் பூம் காலை, அப்புறம் சுனாப்பானா, ஆதங்கம், அப்புறம் சுழியன் ஏழு, மாதவன் சார் கூட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், மாறா படம் பேர். இப்படி நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய படங்களை வந்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். நான் நடிக்கக்கூடிய படங்கள் மேக்ஸிமம் நான் வந்து கதை கேட்டு தான் பண்ணுறேன். சில படங்கள் வந்து நம்மளை மீறி தவறுகள் நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வேரியேஷன் கொடுத்து தான் நான் நடிக்க முயற்சி பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் உங்கள் அப்புக்குட்டி முன்னாடி போகணும்னு சொல்லிக்க முடியும். சினிமாவுக்கு வந்ததுனால உங்களுக்கு வந்து நிறையா சம்பாதிச்சிருக்கீங்களா, நிறையா இழந்திருக்கீங்களா? சினிமா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? சினிமா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, உண்மையாகவே வந்து சினிமாவுக்கு வரும்போது எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஆசையாக தான் நானும் வந்தேன். எனக்கு வந்து ரெண்டு படம் நடிச்சுட்டா வந்து பெரிய பொரிசன் ஆகிடுவோம், வீடை கட்டிடுவோம், செட்டில் ஆகிடும் தான் நான் நினச்சி வந்தேன். உண்மையாகவே சினிமாவில் நடிகராகிறதே நமக்கு பெரிய விஷயம், அதுவே கற்றுக் கொடுத்தது தான். நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு நடிக்க சுத்தமாக தெரியாது, ஆசை மட்டும்தான் இருந்தது. எனக்கு நடிப்பை கற்றுக் கொடுத்தது முதல்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கையும் பழகணும், பழக்க வழக்கம் இல்லைன்னா நம்ம வந்து எந்த துறையிலையும் முன்னேற முடியாது அப்படிங்கிறத வந்து எனக்கு சினிமா கற்றுக் கொடுக்குது. அதேமாதிரி இந்த சினிமா துறையில் தான் வந்து நம்ம வந்து பணிவுங்கிறத அதிகமாக கற்றுக்க முடியும். யார்கிட்டையும் எடுத்தோன்னே நிமிர்ந்து நின்னா அது வந்து நம்ம வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வகையில் வந்து இந்த பணிவை எனக்கு வந்து இந்த சினிமாவை கற்றுக்கொடுத்துருக்கோம். அப்புறம் சினிமாவில் இழந்தது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னா, சம்பாதிச்சு எல்லாருமே இழந்துருப்போம் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம சினிமாவில் சம்பாதிப்போம், சில நேரங்களில் அந்த வர்ற காசு வந்து நமக்கு தேவைகள் அதிகமாகும். நடிகராகும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காரு தேவைப்படுது, வீடு தேவைப்படுது. நம்மளே இல்லைனாலும் அவங்க சுற்றி இருக்கவங்க கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, கார் வாங்கிட்டீங்களா, வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக வந்து நமக்கு வந்துடும். அதுக்காகவே சில வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும். வருமானத்தை மீறி வாழும்போது மாட்டிக்கவும் செய்யும், அந்த மாதிரியும் இருக்குது. சில நேரங்களில் வருமானம் வரும் அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு சில செலவு பண்ணுவோம் சினிமாவில், அது வந்து கண்டிப்பாக வந்து அது சில நேரத்தில் வராமலும் போகும் அப்படிங்கிற விஷயம் வந்து இழந்திருக்கணும்னு தான் சொல்லுவோம். சினிமா மீடியா வந்து இப்போ நடிகர்கள் கையில் இருக்கா, டைரக்டர்கள் கையில் இருக்கா? சினிமா எப்போவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் கையில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு நடிகர்களை உருவாக்குறாங்க. முதல்ல வந்து ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து தான் ஒரு நடிகனே உருவாகும் அப்படிங்கிறப்ப வந்து டைரக்டர் கையில் தான் எப்போவுமே. ஆனால் பெரிய நடிகர்களான பிறகு ஒரு மாஸ் ஏற்படும், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸு, ரசிகர்கள் இருப்பாங்க. அப்போது அந்த நடிகரை வச்சு பண்ணும்போது அந்த டைரக்டர் ஒன்று சேரும்போது அது பெரிய மாஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒரு நடிகர் கையிலையும் இருக்குது. இருந்தாலும் அடிப்படையில் தேவை வந்து மெயினாக வந்து அடிப்படை ஒரு பெரிய நடிகரே ஒரு பெரிய நல்ல டைரக்டர் தான் தேடி படம் எடுக்கணும். எல்லா டைரக்டர்ட்டையும் போய் பெரிய டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து படம் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு படம் ஆல்ரெடி இப்படி பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான். அப்படிங்கிறப்ப எப்போவுமே சினிமா வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் டைரக்டர் கையில் தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து காமெடினா வந்து சமீப காலத்தில் அழகர் சாமியின் குதில் வந்து ஹீரோ ஆனீங்க, அதுக்கப்புறம் நிறையா காமெடியன்கள் வந்து ஹீரோ ஆகிட்டாங்க, குறிப்பாக சந்தானம், யோகி பாபு இந்த மாதிரி நிறையா, சூரி கூட ஹீரோவாக தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் போட்டி நீங்கள் நினைக்கிறீங்க? சூரிய அடுத்து ஹீரோ நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா ஹீரோவை நடிக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாருமே வந்து ஒரு கனவாக இருக்கும். உண்மையாகவே நானும் கனவு தான் கண்டேன். அது வந்து சுச்சிதம் சார் எனக்கு சீக்கிரமாக கிடைச்சிச்சு.
அப்படி இருக்க யோகி பாபு நிறைய படங்கள் பண்ணுறது, படம் பக்கம் போயிருந்தார், அப்படி நிறைய படம் பண்ணியிருக்காரு. சூரியையும் பண்ணிகிட்ருக்காரு, சந்தானம் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே முன்னாடியே பண்ணிட்டாரு, வடிவேல் சார் பண்ணிட்டாரு. இப்படி காமெடி நிகழ்வு எல்லாருமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. போட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, என்னென்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கண்டிப்பாக இருக்குது. இப்போது நாகேஷார் பேரை வந்து வடிவேல் சார் எடுத்துட முடியாது, கவுண்டமணி சார் பேரை வந்து சந்தானம் எடுத்துட முடியாது, இப்படி எந்த நடிகருமே எல்லாரும் சூரிய பேரை வந்து யாரும் எடுத்துட முடியாது. அதுமாதிரி எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸு அப்பகுட்டி நடிப்புன்னு பிடிக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அதனால் நான் அது போட்டியாக நினைக்கல. என்னுடைய படங்கள் தான் அடுத்தடுத்து இன்னும் நம்ம பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், இதில் வந்து வேரியேஷன் கொடுக்கணும், இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்கோம், அடுத்த படங்கள் இன்னும் மாற்றி பண்ணால் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர போட்டியெலாம் கிடையாது. சினிமாவில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம்தான். திரும்ப நான் சினிமாவில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிய படங்கள் நிறையா இருக்குது, அதனால் நான் யாரையும் போட்டியெல்லாம் நினைக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளும் ஒரு கரண்டில் ஒரு நடிகராக இருக்கணுங்கிற ஒரு வெறி மட்டும் எப்போவுமே இருக்கும். தலை வந்து உங்களை வச்சு சில் ஷூட் பண்ணிட்டாரு, தளபதி எப்போ வந்து சில் ஷூட் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க? சொல்லப்போனால் அவர்கிட்ட கேளுங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியாது. பார்ப்போம், அவருக்கு அந்த ஐடியாவே இருக்காது. சந்தோஷமே நான் அஜித் சார் படத்துலேயும் நடிச்சிருக்கேன், விஜய் சார் படத்துலேயும் நடிச்சிருக்கேன். என்ன படம் உங்களுக்கே தெரியும், கில்லி, அழகியத்தமிழ், விஜய் சார் படம், அஜித் சார் படம், வீரம், வேதாளம். அப்படிங்கிறப்ப அஜித் சார் சொன்னதே சில் ஷூட் பண்ணது எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான். கிளீன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார், சரி ஓகே பண்ணார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த சந்தோஷம். ஆனால் இன்னும் வீரம் பேதம் நான் எப்படி வந்து அஜித் சார் கூட பெரிய கேரக்டர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காகச்சோ, நான் ஆரம்ப காலத்தில் கில்லி அழகியத்தமிழ் மகன் பண்ணேன், அதனால் விஜய் சார் கூட பெரிய ரோல் பண்ண முடியல. வெண்ணிலா கபிக்கு அப்புறம் விஜய் சார் கூட நான் ஒர்க் பண்ணல. வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக விஜய் சார் கூட ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும்னு கூட அஜித் சார் கூட நான் தொடர்ந்து படம் பண்ணுவேங்கிறது. இதில் வந்து சொல்லப்போனால் ஃபோட்டோ ஷூட்னால் சந்தோஷம், உண்மையாக ஃபோட்டோ ஷூட்ங்கிறது வந்து நாலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கம்பெனி கம்பெனியாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஃபோட்டோ யூடியூப்லேயே இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மகிழ்ச்சி, நிறைய சேஞ்சஸ் கொடுக்க முடியுது. இப்போ வந்து அஜித் சார் ஃபோட்டோ ஷூட் பண்ணப்போ எனக்கு சில அடையாளங்கள் மாறினாலும் ஒரு சேஞ்சஸாக ஆக்ட் பண்ண முடியும், ஒரு கெட்டப் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. COVID-19 அப்புறம் வந்து சினிமா வந்து வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க, ஓடிடி அதுன்னு வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு தயாரிப்பாளர் என்ன முடிவு எடுக்கணும், தயாரிப்பாளர் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? கண்டிப்பாக தயாரிப்பாளர்ங்கிறது நிறைய பேர் பிரச்சனையில் தான் இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கொரோனாவுக்கு முன்னாடி தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க, நிறைய படங்கள் ஓடலை. நம்ம வந்து எந்த ப்ரொடியூசர்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அவங்களுக்கு லாபம் கிடைச்சது தான் எல்லாமே வந்து ஒரு டைரக்டருக்காக காசு கொடுக்குறதா இருக்கட்டும், நடிகர்களுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து ஒரு படத்தை போராடி எடுத்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லா தயாரிப்பாளருமே பண்ணுறாங்க. இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படம் முடிக்கும் போது படத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த யூனிட்டுகிட்டே நல்ல பேர் வாங்கினாலும் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடையும். ஏன்னா பணத்தினால் பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து முழுமையாக நல்லா வரும் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறோன்னா கனவு தொழிற்சாலைன்னு தான் நம்ம எல்லாருமே சினிமாவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த தொழிற்சாலையை வந்து நம்ம அந்த தேவையான செலவும் நம்ம பண்ணணும். சிலர் வந்து தேவையில்லாத செலவும் இழுத்து விட்டுருவாங்க சில டேரக்டர், அப்படியும் இருக்குது சினிமாவில். அப்படிங்கிறப்ப வந்து தயாரிப்பாளர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயாராக இருந்துக்கிட்டு தயாரிப்பாளர்கனால் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து தயாராகாமலே ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அது வந்து நிறைய பாதியிலே இருக்கக்கூடிய சூழல்கள். நானும் நிறைய நண்பர்கள் படம் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நாங்கள் காலங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம், ஒரு படம் முடிக்கிறதுக்கு 8 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது நமக்கு ரொம்ப என்னென்னா அந்த தொழில் வந்து முடக்கப்படுது. ஒரு கலைஞனுடைய அவனுடைய வளர்ச்சி வந்து அதுக்குள்ளே தடுக்கப்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப தயாரிப்பாளரும் சரி ஒரு டைரக்டரும் சரி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டில் ஒரு படம் பண்ணால் தான் அது ஒரு நல்ல படமாகும். தயாரிப்பாளர்கள் சொல்லி பார்க்கும், நம்ம நடிகர்கள் டைரக்டரும் சரி கரெக்டாக இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஓடிடிவிலையும் சரி தியேட்டர்லேயும் சரி இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. தியேட்டருக்கு வர முடியாதவங்க கண்டிப்பாக வந்து இதில் பார்ப்பாங்க. தியேட்டர் ஆடியன்ஸ் எப்போவுமே தியேட்டர் ஆடியன்ஸ் தான், அவங்களால வந்து நம்ம தேட்டருக்கு வரமாட்டாங்கங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம தேட்டரையும் நம்ம கொஞ்சம் நல்லா பராமரித்தோம்னா டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, நம்ம தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ரொம்ப ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடாக இருக்கீங்க போல இருக்குது, நிறையா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். உண்மைதான், என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா காலமானதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக வந்து நான்
சாமி கும்பிடாம இருந்தேன். சில கோயில்களுக்கு போகும்போது நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. உண்மையாக பல முன்னாடி உள்ளவங்களாம் அந்த கோயில் எனர்ஜிக்காக தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது வந்து போர் அடிக்கிறதுனா வேறு வழி இல்லை, சாமியை போய் கும்பிட்டு வேண்டியதான். நமக்குடியும் யாரும் இருக்கா, தெய்வம் இருக்காங்கன்னு நினச்சி நான் போயிட்டுருக்கேன். இதுதான் ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான், என்னுடைய ஒரு சந்தோஷம். இப்படியே பேச்சுலராக சுற்றிட்டு இருக்கீங்களே, எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக கல்யாணம் தடங்கலானதுக்கு வந்து நானும் ஒரு காரணம். என்னென்னா நான் ரொம்ப ஏஜி பார்த்தேன். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஏஜ் இருக்குது, அவங்க என்னை விட கம்மியான ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனாலே வந்து சொல்லப்போனால் ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப வயசு கம்மியான பொண்ணுங்களை காமிக்கும் போது நான் வேணும்னு சொல்லிட்டேன். அது இன்றைக்கி தவறுன்னு கூட நினைக்கிறேன், ஆனால் தவறு கிடையாதுன்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம ஏஜி ஈக்குவலாக பண்ணணும் ஒரு பக்குவம் இருக்கும் பேசுகிறதுக்கு பலருக்கு. ரெண்டாவது அதுதான் மெயின் காரணம். ரெண்டாவது சரி, எங்கள் அம்மா அப்பா இல்லாதது ஒரு சின்ன ஒரு காரணம். டக்குன்னு ஒரு மேரேஜை பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கும். சீக்கிரம் நான் கண்டிப்பாக மேரேஜ் மேலே சத்தத்தோடு கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் என்னோடய மனசில் தோணுந்தவங்க எல்லாத்துக்கும் நான் பகிர்ந்துட்டு இருந்தேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கேன், அதை அமைக்கி விட்டுங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ.